அடிக்கடி தலைவலி வருகிறதா? அப்போ நீங்க சாப்பாட்டுல இந்த தப்பெல்லாத்தையும் செய்யறீங்கன்னு அர்த்தம். தலைவலி சிலருக்கு அடிக்கடி ஏற்படும். அப்படி அடிக்கடி தலைவலி உண்டாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று உணவு. என்ன மாதிரியான உணவு பழக்கம் தலைவலியை உண்டாக்கும், என்னென்ன மாற்றங்களை செய்வதால் தலைவலி உண்டாக்காமல் தவிர்க்க முடியும் என்று இங்கே பார்க்கலாம். அடிக்கடி தலைவலி வருவதற்கான காரணங்களிலே மிக முக்கியமானது நம்முடைய உணவு பழக்கத்தில் நாம் செய்யும் தவறுதான். நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத ஏதேனும் சில உணவுகளை சாப்பிட்டாலும் தொடர்ந்து தலைவலிக்கு ஆளாக நேரிடும். தலைவலியை சரி செய்யவும், தலைவலி ஏற்படுவதை தவிர்க்கவும் என்ன மாதிரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது நல்லது என்று தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். முதலாவது, பட்டினி இருக்கக்கூடாது. உணவை தவிர்ப்பது, பட்டினி கிடப்பது போன்றவையும் தலைவலியை உண்டாக்கும். கலோரிகள் என்பது நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றல்களை கணக்கிடும் முறை. நம்முடைய உடல் அன்றாட தேவைக்கு, எனர்ஜிக்கு தேவைப்படுகின்ற கலோரிகளை எடுத்துக் கொள்ளாத போது தலைவலி உண்டாகின்றது. இரண்டாவது, புரத உணவுகள். புரதச்சத்துக்கள் பற்றாக்குறையும் தலைவலியை உண்டாக்கும். மூளை சுறுசுறுப்பாக இயங்கவும் அதற்கான ஆற்றலை பெறவும் புரதச்சத்து மிக மிக அவசியம். நம்முடைய அன்றாட உணவில் போதிய அளவு புரதச்சத்து இல்லாத போது தலைவலி ஏற்படுகிறது. முட்டை, நட்ஸ், சிக்கன், காட்டேஜ் சீஸ், யோகர்ட், பால், பருப்பு வகைகள், மீன் போன்றவற்றில் அதிக அளவு புரதங்கள் இருக்கின்றன. அவற்றை தினசரி உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது. மற்றது, வெறும் வயிற்றில் காப்பி குடிப்பது. பொதுவாக நம்மில் பலருக்கு இருக்கும் பழக்கமே தலைவலி இருக்கும் போது சுட சுட காப்பி குடிப்பதுதான். ஆனால் அதே காஃபி நம்முடைய தலைவலியையும் அதிகரிக்க செய்யும். காலையில் அல்லது வெறும் வயிற்றில் காஃபி குடிக்க கூடாது. அதில் உள்ள அதிகப்படியான காஃபைன் தலைவலியை உண்டாக்கும். அதிகப்படியான காஃபி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துவது இல்லை. காலையில் வரும் வயிற்றில் குடிக்கும் காஃபி நடுவிரவில் கூட தலைவலியை உண்டாக்கலாம். கார்போஹைட்ரேட்டை தவிர்ப்பது. நம்முடைய உடல் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை உடல் நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களில் இருந்துதான் பெறுகின்றது. சமீபத்தில் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொண்டால் எடை அதிகரிக்கும், சர்க்கரை நோய் வரும் என்ற கருத்தினால் முழுவதுமாக கார்போஹைட்ரேட் உணவு வகைகளை தவிர்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய உடலுக்கு தேவையான எனர்ஜி கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு உணவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றது. அதனால் முற்றிலுமாக கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கும் போது அதன் மூலம் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தலைவலியை தவிர்ப்பதற்கு உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொழுப்பு கல்லீரல் பிரச்சனையை சரி செய்யும் 4 யோகாசனங்கள் தினம் 10 தடவை செய்தால் போதும். சர்க்கரை உணவுகள். சர்க்கரையும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளும் சாப்பிடும் போது உடனடியாக இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் இரத்த சர்க்கரையை திரும்ப இயல்பு நிலைக்கு வரும் போது தலைவலி. எத்தகைய தலைவலியை தவிர்ப்பதற்கு சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதுதான் தேர்வு. சர்க்கரை உணவுகளை எடுத்துக்கொள்வது முற்றிலும் தவிர்க்கப்பட்ட பிறகும் கூட தலைவலி ஏற்பட்டால் உடனே மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது.